ஊரடங்கை மேலும் இரண்டு வாரங்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்த முழு தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் நந்தினி இணைந்திருக்கிறார். வணக்கம் நந்தினி, தற்போதைய தகவல்களை பதிவு செய். வணக்கம் கோபி. இன்று காலை மாநில முதலமைச்சர்களுடன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தை பொறுத்தவரையில் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலமாக இந்த ஆலோசனையில் பங்கேற்றார். குறிப்பாக தமிழக அரசு சார்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதாவது கொரோனா தொற்றுக்காக தமிழக அரசு சார்பில் எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கைகள் உள்ளிட்டவை தொடர்பான விரிவான ஆலோசனையானது நடத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த ஆலோசனையானது நடத்தப்பட்டது. இதில் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் பிரதமரிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஊரடங்கை மீண்டும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்க கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தலைமைச் செயலாளர் தலைமையில் 12 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த 12 குழுக்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கையை தீவிரமாக செய்து வருவதாகவும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று 144 தடை உத்தரவை பொறுத்தவரையில் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதே போன்று அத்தியாவசிய பொருட்களான பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் மற்ற இடங்களுக்கு லாரிகள் மூலமும் ரயில்கள் மூலமும் கொண்டு செல்லப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முகக்கவசம், வென்டிலேட்டர் உட்பட மருத்துவ உபகரணங்கள் அதிக அளவில் தேவைப்படுவதால் தமிழகம் சார்பில் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய 3000 கோடி ரூபாயை வழங்க வேண்டும் எனவும் பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போன்று கஜா புயல், வர்தா உள்ளிட்ட பல்வேறு புயல்கள் மற்றும் இயற்கை சீற்றங்களால் தமிழகம் பாதிப்படைந்திருப்பதாகவும், இந்த நிலையில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 1000 கோடி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கையையும் தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு வைத்திருக்கிறார். இந்த நிலையில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில 1000 கோடியை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என ஒரு முக்கிய கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் 5934 ICU வார்டுகள் தயார் நிலையில் இருப்பதாகவும், தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு மத்திய அரசு வேளாண் துறைக்கு சிறப்பு திட்டத்தை அறிவிக்க வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவாக பிரதமருக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது இதுவரை 210,000 அதாவது வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் சோதனை செய்யப்பட்டிருக்கிறார்களாகவும், அதில் 93,146 நபர்கள் வீட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இதுவரை 8410 ரத்த மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாகவும், அதில் 1891 நபர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் 5 கிலோமீட்டர் வரையில் அவர்களை கண்காணிக்க தமிழக அரசு சார்பில் உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று உடனடியாக அந்த துரித பரிசோதனையானது வழங்கப்பட வேண்டும், அதாவது துரித ஆய்வு பரிசோதனைக்கான அந்த ரேபிட் டெஸ்ட் கிட் உடனடியாக தமிழகத்திற்கு வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி தமிழகத்திற்கு மேலும் 2 வாரங்கள் ஊரடங்கை நீட்டிக்க தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு கோரிக்கை வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது கோபி. உங்களுக்கு கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நந்தினி.